Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே டேஸ்டியான சேமியா கேசரி எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் அதுல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க. லைட்டா வறுபட்டதும் அதுல கொஞ்சமா திராட்சை சேர்த்து திராட்சை வந்து பலூன் போல ஆகற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு ஆனதும் இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிரலாம். இப்போ இதே நிலையே 1 கப் சேமியா சேர்த்துக்கலாங்க. இதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 100 கிராம். இது வந்து பாயாச சேமியாங்க. சேர்த்துட்டு இது வந்து பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்க ஆல்ரெடி வறுத்த சேமியா வச்சிருந்தீங்க அப்படினா வறுக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும்ங்க. வறுத்திட்டு நீங்க எந்த கப்ல சேமியா வளந்தீங்களோ அதே கப்ல 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. இப்போ பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு இந்த சேமியாவை நல்லா வேக வச்சிரலாங்க. இப்போ இதல கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் சேர்த்தோம் அப்படினா பார்க்கிறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பரம ஊத்துன தண்ணி எல்லாம் நல்ல வத்தி வர வரைக்கும் நல்ல வேக வெச்சுக்கணும்ங்க. சேமியா நல்ல வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சக்கரை சேர்த்துக்கணும். இல்லன்னா சேமியா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்ங்க. இப்போ 1 கப் சேமியாக்கு நான் 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கறேங்க. இந்த இனிப்பு சுவையே கரெக்டா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படினா நீங்க 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க எந்த கப்ல சேமியா அலக்கறீங்களோ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கரஞ்சு தண்ணி விட்டு வர ஆரம்பிக்குங்க. இப்போ ஹை फ्लेம்ல வெச்சிட்டு கை விடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். சேமியா கேசரி ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாங்க. நம்ம எந்த கப்ல சேமியா அலக்குறோமோ அதே கப்புக்கு 2 கப் தண்ணி 1/4 கப் சக்கரை இருந்தா போதும். நம்ம ஈஸியா செஞ்சிரலாம். இப்போ இதல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஹை फ्लेம்ல வெச்சிட்டு 1 நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. தண்ணி நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். அவ்ளோதாங்க. ரொம்பவே சூப்பரான சேமியா கேசரி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. थैंक यू.